வணக்கம். இன்றைக்கு நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய அலைபேசி செல்ஃபோன்லேயோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துலேயோ எந்த ஒரு செய்தியும் நம்ம ஒரு வினாடி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்றோம். அதை காட்டில் ஆச்சரியம் என்ன? இப்போ நான் எழுதிட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு பாட்டில் சந்தேகம் வச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், முன்னெல்லாம் ஒரு புத்தகத்தை தேடி போய் எடுத்து அந்த புத்தகத்தினுடைய பக்கத்தை திருப்பி அது சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ நாலு நாளைக்கு முதல்ல ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தேன், அது திடீர்னு படிக்காத மேதையை பற்றி ஒரு பாட்டு வேணுமே, கண்ணாசம் பாட்டு அப்படின்னு யோசித்தேன். உடனே டக்குன்னு அந்த என்னுடைய உதவியாளர் என்ன பண்ணாங்க, அந்த சிஸ்டத்தில் அதில் அந்த கூகுளில் சொன்ன உடனே படிக்காத மேதை பாடல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போய் தேடி சர்ச் பண்ணி அது கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன பாட்டு வேணும்னு கேட்குது. இன்ன பாட்டு இன்ன வரின்னா வெறும் வரி மட்டும் இல்லைங்க, அந்த பாட்டு படமே ஓடுது. எந்த இந்த நூற்றாண்டில் வாழை கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சினிமா பார்க்க தேட்டருக்கு போகணும், புஸ்தகம் எடுக்க லைப்ரரிக்கு போகணும், பொருள் தெரியறதுக்கு ஒரு வாத்தியார்கிட்ட போகணும். இப்போ எல்லாமே ஒரே ஒரு கைபேசியில் அலைபேசியில் சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. சரி, இதெல்லாம் இல்லாத காலங்களில் எப்படி இருந்திருப்பாங்க? அதான் முக்கியம். ஏட்டில் எழுதப்பட்ட பாட்டை பொருப்ப செய்திகளை அச்சு வடிவத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்மவர்கள் எவ்வளோ முயற்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழில் அச்சுக்கலை வந்த பிறகு இந்தியாவிலேயே முதன் முதலில் இந்திய மொழிகளில் அச்சேறிய மொழி எது தெரியுங்களா? நம்ம தமிழ் மொழி தான். அதுவும் தரங்கம்பாடி என்கின்ற இடத்துல பைபிள் தான் முதல்ல தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு பேர் தம்பிரான் வணக்கம் அப்படின்னு அதுக்கு பேர். அதற்கு பிறகு இங்கே என்ன பண்ணாங்க, மத போதனை நூல்கள் தவிர நம்முடைய இலக்கியங்களெல்லாம் ஏட்டிலிருந்து தேடி எடுத்து அச்சில் பதிப்பிக்க ஆரம்பித்தாங்க. அதில் பெரிய பணியை செய்தவர் யாருன்னு கேட்டால் நமக்கு தெரியும், உவே சாமிநாதையர் அவர்கள். அவருக்கு முன்பாக யார் இருந்தா, அதான் முக்கியமான கேள்வி. அதற்கு முன்னாடி இலங்கையில் பிறந்த ராவ் பகதூர் சீவை தாமோதரம் பிள்ளை என்கின்ற பேரறிஞர், அவர் பல நூல்களை பதிப்பித்தார். முக்கியமாக சொல்வதாக இருந்தால் அவர் பதிப்பித்தது தொல்காப்பியம், தொல்காப்பிய பொருளதிகாரம். தொல்காப்பியம் என்பது என்ன அப்படின்னா, தமிழில் நமக்கு கிடைத்த, அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், கிடைத்த முதல் இலக்கண நூல் அதுதான். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று அது 9 இயல்களாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டது. அது அது ஏட்டிலிருந்து அதை அச்சு கொண்டு வந்த பெருமை இவருக்கு தான் உண்டுங்க. பாண்டிய மன்னர்களாலேயே அது முடியலேம்பாங்க, அதை செய்த சாதித்த பெருமை சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு. இவர் யார் ஒரு கேள்வி கேட்குறோம். இவர் எங்கே பிறந்தவர் என்று கேட்டால், யாழ்ப்பாணத்தில் சிறுவைப்பட்டி என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில், சிற்பிட்டி என்கின்ற கிராமத்தில், வைப்பிட்டின்னு அதை இப்போ இதில் சொல்கிறாங்க. அவருடைய தந்தையார், அவருடைய தாயார் வந்து பெருந்தேவி. இவர்களுடைய அந்த பிள்ளையாக 1832 அதாவது சி வை, இவருடைய தந்தையார் பேர், ஊர் பெயர், இந்த தாயார் பெருந்தேவி, இவருடைய குழந்தையாக 1832 பிறக்கிறார். இவர் அங்கே இருக்கிற பள்ளியில் படிக்கிறாரு. படித்து முடித்த பிறகு இவருடைய பாதிரியார், இவருடைய அந்த கல்வி ஆசான் வந்து பெர்சுவல் பாதிரியார், இவர் ஆங்கிலம் படிக்க வச்சுட்டு இவருக்காக என்ன பண்ணுறாருன்னா, இவரை கூட்டிட்டு வந்து அப்போ சென்னையில் வர்த்தமானி என்கின்ற ஒரு பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக இவர் அனுப்பி வைக்கிறார். இவர் ஏற்கனவே ஆங்கிலம் பயின்றவர், தமிழ் படித்தவர், தமிழ் இலக்கண இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்டவர், சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தவர் என்று எல்லா வகையான திறமையும் இவருக்கு இருந்தது. பிறகு இவர் என்ன பண்ணார், இங்கே வந்து சென்னை ராஜதானியில் கலைமானி என்கின்ற பிஏ பட்டத்தை பெற்று படித்து முதல் மதிப்பெண் பெற்று பெரும் விருதுகளை பெற்றார். பிறகு எஃப்ஏங்கிறது இந்த காலத்து எம்ஏ பட்டம் மாதிரி, அந்த பட்டம் பெற்றார். சில ஆண்டு காலம் ஆசிரிய பணியில் இருந்தார். பிறகு இன்றைக்கு இருக்கிற சிஏ என்பது போல் அந்த கணக்காயர் பட்டத்தை பெற்று அக்கௌண்டன்ட் துறையில் பெரிய ஆளாக இருந்தார். அவருடைய பெரிய உயர்வு என்னென்னா,
அவர் 1859 புதுக்கோட்டையில் நீதிபதியாக பதவியேற்றார். பாருங்கள், சாதாரண படிப்பாளி, தமிழாசிரியர், பிறகு கணக்காயர், பிறகு நீதிபதி என்று இத்தனை பட்டங்களை பெற்ற இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழுக்கு இவர் செய்த பெருமை தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன, வெறும் படிப்பு மாத்திரம் படிச்சுட்டு போயிடாமல் அபூர்வமான நூல்களை எல்லாத்தையும் எடுத்து அதை தொகுத்து அதை ஏடுகளை வச்சு பதிப்பிக்க ஆரம்பித்தார். இவர் முதல்ல பதிப்பித்தது வந்து நீதி நெறி விளக்கம். யாருடையது என்றால், குமரகுருபர் எழுதிய நீதி நெறி விளக்கத்தை தான் அது அச்சிலிருந்து ஏட்டிலிருந்து அச்சு கொண்டு வந்தார். அதாவது, மெய்வருத்தம்பாரார் பசுநோக்கார் கண்டுஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்புங்குள்ளார் கர்மமே கண்ணாயினார் என்கின்ற நல்ல பாடல்களுடையது நீதி நெறி விளக்கம். அதைத்தான் இவர் வந்து இதில் நமக்கு அச்சில் ஏற்றி கொடுத்தார், தொல்காப்பியத்தை ஏற்றி கொடுத்தார். சூளாமணி என்கின்ற அற்புதமான காப்பியம், எப்படி ஐம்பெருங்காப்பியம் சொல்லுவோமோ அதுபோல் ஐம்பெருஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று சூளாமணி. அதே போல் வீரசோழியம் என்ற இலக்கண நூல். இந்த வீரசோழியம்ங்கிற நூல் இல்லைன்னா கந்தபுராணமே இருந்திருக்காதுன்னு நம்ம கேள்விப்படுவோம். அப்படி அதையும் பதிப்பிச்சவர் இவர் தான். சென்னையில் பல்லாண்டு காலம் வாழ்ந்தார். இவர் பதிப்பித்த காலத்தில் தான் சாமிநாதையர் அவர்களும் பதிப்புத்துறைக்கு வர்றார். அவரே தன்னுடைய முன்னோடி என்று யாரை குறிப்பிடுவார் என்று சொன்னால், சிவை தாமோதரம்பிள்ளை அவர்களை அவர் குறிப்பிட்டு சொல்வார். அப்படி இவர் பதவியில் இருந்த காரணத்தினால அவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வரவழைச்சு என்ன செய்வாரா, உங்கள் வீட்டில் பழைய ஏடுகள் பதிப்பிக்கப்படாமல் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பண்டிதர்களை வச்சு பரிசோதித்து அதை நூலாக்கி அச்சிட்டு கொண்டு வருவாராம். இந்த பணி மட்டும் இவர் செய்யாமல் போயிருந்தார்னா நமக்கு அரிய பெரிய நூல்கள் பல கிடைக்காமல் போயிருக்கும். 10க்கும் மேற்பட்ட நூல்கள் இவர் பதிப்பித்த நூல்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இறையனால் அகப்பொருள் உரை இவர் பதிப்பித்தது தான். அதே போல் இவர் சொந்தமாக படைப்பிலக்கியங்கள் பலவற்றையும் படைத்திருக்கிறார். அதுவே ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அந்த படைப்பிலக்கியங்கள் நவீன புது இதுகளுக்கும் அவருடைய முயற்சி இருந்திருக்கு. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல தமிழ் கற்று, மேடைகளில் பேசி, ஏடுகளை தேடி எடுத்து, அவற்றை தமிழுக்கு பதிப்பித்து, நூல்களாக நமக்கு தந்துவிட்டு போன பெருமை அவருக்கு உண்டு. 1901 அவர் தன்னுடைய 69வது வயதில் மறைகிற போது தமிழ் உலகமே அவருடைய செயல் கண்டு வியந்தது. இத்தகைய பெருமகனார் இன்னும் இருந்திருந்தால் எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருப்பார், இன்னும் எவ்வளவோ நூல்கள் கிடைத்திருக்குமே என்று அன்றைக்கு பலர் இரங்கற்பா பாடினார்கள் என்று சொல்லுவோம். அப்படி சிவை தாமோதரம் பிள்ளை அவருடைய இந்த எழுத்து பணி, பதிப்பு பணி, பயணப்பணி என்று அத்தனை பணிகளிலும் சிறந்து விளங்கி அரும்பெரும் நூல்கள், சங்க இலக்கிய நூல்கள், கலித்தொகை பதிப்பிச்சிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம், கலித்தொகை, இலக்கணம், இறைநாரக பொருளுரை, தொல்காப்பியம், நீதி நெறி விளக்கம் என்று எல்லாவற்றையும் பதிப்பித்து பதிப்புலகில் முன்னோடியாக திகழ்ந்த பெருமகனார்தான் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள்.